நாலு கிலோ தக்காளி வாங்கினா ஒரு கிலோ சுண்டக்காய் இலவசம் என்பதை போல அமைந்ததல்ல நயன்தாராவின் சினிமா பிசினஸ். மாயா, அறம், இமைக்கா நடிகள் என்று தொடர் ஹிட் படங்களை கொடுத்து தமிழ் சினிமா விநியோகஸ்தர்களின் நம்பிக்கையினாகியாக இருக்கிறாங்க நயன்தாரா. இந்த நிலையில சில தினங்களுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் லுக்கின் மூலம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது ஐரா என்கிற படம். இதில் முதல் முறையாக இரட்டை வேடத்தில் நடிக்கிறாராம் அவர். இது போதாது, அடித்து பிடித்து கொண்டு படத்தை வாங்க கிளம்பிவிட்டார்கள் விநியோகஸ்தர்கள். அவ்வளவு பேரும் அஜித்தின் விஸ்வாசம் படத்தை வாங்கியவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒன்று வாங்கினால் இன்னொரு பையக்குள் இனிப்பை நிரப்பி தருவார்கள் என்று அர்த்தமாம் அதற்கு. கிட்டத்தட்ட அப்படித்தான் என்று வைத்துக் கொள்ளலாமே. விஸ்வாசம் படத்தின் தமிழ்நாட்டு தேற்ற உரிமையை வாங்கியவர் அறம் பட தயாரிப்பாளர் கே ஜே ஆர் ராஜேஷ். இவர்தான் ஐரா படத்திற்கும் தயாரிப்பாளர். நயன்தாரா கருப்பும் வெள்ளையுமாக இருக்கிற போஸ்டரை பார்த்த மாத்திரத்திலேயே இது ஷோர் ஹிட் படம் தான் என்று முடிவுக்கு வந்தார்கள். விஸ்வாசம் படத்திற்கு முன்னாலே வந்தாலும் சரி, பின்னாலே வந்தாலும் சரி, ஐரா எங்களுக்கு தான் என்றார்களாம். அஜித்தின் படத்தை எவ்வளவு விலைக்கு வாங்கினோம் என்பதை ராஜேஷ் அறிவிக்காவிட்டாலும் இண்டஸ்ட்ரி ஒரு கணக்கு போட்டு வைத்திருக்கிறது. ஆனால் நயன்தாராவிற்கு எவ்வளவு சம்பளம் கொடுத்தார்கள், படம் எவ்வளவு விலைக்கு போனது, இதையெல்லாம் ரகசியமாகவே வைத்திருக்கிறார்கள். ஐரா என்றால் இந்திரலோகத்து யானை என்றொரு அர்த்தம் உண்டு. ஒரு புது படத்திற்கு அஜித் இப்பொழுதெல்லாம் கேட்கும் சம்பளம் எவ்வளவு? சிலர் நான்கு விரல்களை காட்டுகிறார்கள், சிலர் மூன்று விரல்களை காட்டுகிறார்கள். அதாவது 40C 30C. அஜித்திற்கு சம்பளம் தரும் முறை எப்படி தெரியுமா? ஆரம்பத்தில் எதுவும் வாங்கிக் கொள்ள மாட்டாராம். ஆனால் படப்பிடிப்பு முடிவதற்கு முன்பே மொத்த படத்தையும் வாங்கிவிடுவாராம். அவருக்கு பேசப்படும் சம்பளத்தை, வருமான வரி பிடித்தம் உள்ளிட்டவற்றை தயாரிப்பாளரை செலுத்திவிட்டு மீதியை தந்துவிட வேண்டுமாம். அஜித்திடம் உள்ள நல்ல குணத்தால் தான் அவரை நோக்கி பல இயக்குநர்கள் கதை சொல்ல சென்றிருக்காங்க. தல, அஜித் நடிக்கும் படம் விஸ்வாசம், இந்த படம் பொங்கலுக்கு வெளிவர இருக்கு, இந்த படம் எப்படியும் ஒரு சாதனை செய்யும்னு அவரது ரசிகர்களும் படக்குழுவும் முழுசா நம்பியிருக்காங்க. கண்டிப்பாக தல அஜித்திற்கு இந்த படம் வெற்றி படமாகத்தான் அமையும். ஏன்னா தல சம்பளத்திற்காக நடிக்காமல் தன் நடிப்பில் உள்ள ஆர்வத்தால் தான் நடிக்கிறார். மற்றும் நடிப்பை மட்டும் நம்பி இல்லாமல் மேலும் பல தொழில்நுட்ப சார்ந்த பயிற்சி போன்றவற்றை கவனம் செலுத்திட்டு வரார். அவர் உச்சத்தில் வர காரணம் இவ்வளவு உயரத்திற்கு சென்றாலும் கர்வம் கொள்ளாமல் அனைத்து மனிதர்களுடனும் மரியாதையாக பழகுவதுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற அஜித் சரை பற்றி பல சுவாரஸ்யமான தகவல்களுக்கு நம்ம கிரீன் மிஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.